ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். உலகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் இரண்டு முக்கியமான டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ரஷ்யாவிடமிருந்து S-400 ஆயுதத்தை இந்தியா வாங்குவதால் இந்தியாவின் மீது பொருளாதார தடையை அமெரிக்கா விதிக்குமா என்ற கேள்வி இப்போது அதிகரித்து கொண்டே போகிறது. ஏன்னா S-400 வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. ஒரு சில பாகங்கள் வர தொடங்கி விட்டது, அது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். பாகிஸ்தான் போன்ற ஒண்ணுமே இல்லாத நாடு இந்த தடையை ஆதரிக்க முயற்சி செய்தது, அதை நம்ம ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க கூடாது. ஆனால் அவன் சைனாவையும் துணைக்கு அழைத்தான். ஆனால் சைனா இப்போது பாகிஸ்தானுக்கு ஆப்பு வைத்து விட்டது. அது மட்டுமல்ல, இந்தியா மீது காட்சா சட்டத்தை பாய்க்க கூடாது என்று இப்போது சைனா பேசியுள்ளது. ஆச்சரியமா இருக்குல்ல? உண்மை அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதையும் தாண்டி இந்தியாவின் மீது பொருளாதார தடையை அமெரிக்கா விதிக்குமா என்ற கேள்வியின் பதிலை இப்போது அமெரிக்காவின் செனேட்டர் டாமி டியூபர்வில்லே வெளியிட்டுள்ளார். இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்ததாக, ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு சைனா இந்தியாவின் எல்லைக்கு அருகில் ஒரு நீண்ட தூர குண்டு வீச்சு விமானத்தை அனுப்பியதாக சைனா ஊடகங்களில் செய்தி வந்தது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையே கிடையாது, ஏன்னா அது ஒண்ணுமே இல்லாத விஷயம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, அப்படி ஒரு விமானமே, ஒரு குண்டு வீச்சு விமானமே இந்திய எல்லையில் பறக்கல. அது ஒரு ஃபேக் நியூஸ். அது எப்படி, ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல், இந்தியா எதிர்கால மோதல்களுக்கு தற்போது எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி வருகிறது என்பதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதை விட மூணு நல்ல டாபிக்ஸ் நீங்க பார்க்க முடியுமா? அதனால பொறுத்திருந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, S-400 ஏவுகணையை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதால் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் உறவு முறைகள் சற்று பாதிப்படையும் சூழலில் இருந்தது. இன்னமும் இரு நாடுகளுக்கிடையே ஒரு சில விஷயங்கள், முக்கியமாக S-400 சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் கூட வெளிப்படையாக ஓப்பனாக பேச மறுக்கும் அளவுக்கு கசப்பான உறவு இன்னமும் கூட அமெரிக்கா இந்தியா இடையில் உள்ளது. மேலும் அமெரிக்கா இந்தியாவின் மீது பொருளாதார தடை விதிக்கலாம் என்ற பேச்சு இருப்பதை கேள்விப்பட்ட ஒரு சில நாடுகள், வெளிப்படையாக சொல்லணும்னா பாகிஸ்தான் மற்றும் சைனா போன்ற நாடுகள், இனி இந்தியாவுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று வதந்திகளை பரப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். அது கடந்த 2 வருடமாக அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன், நம்ம இந்தியாவில் இருக்கும் ஒரு சில பேர் கூட இந்த வதந்திகளை அதிக அளவில் பரப்புவதற்காக அதிக முயற்சிகள் செய்தார்கள். பட் நம்ம அனுமதிக்கல, நம்ம அதுக்கு அனுமதி கொடுக்கல. காட்சா சட்டம் ஏன் இந்தியாவின் மீது பாயாது, பாய்க்க முடியாதுன்னு பல வீடியோஸ் போட்டு அந்த எதிர்வினை செய்யும் துரோகிகளை அடக்கி வைத்து விட்டோம். இப்போது அமெரிக்காவின் காட்சா, அதாவது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் என்ற சட்டம், இந்தியாவின் மீது பொருளாதார தடையை போட முடியாது என்று அமெரிக்காவின் ரிப்பப்ளிக் கட்சியின் செனேட்டர் ஒருவர் வெளிப்படையாக கூறிவிட்டார். அது மட்டுமல்லாமல், ஒரு சில விஷயங்களில் இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே இருக்கும் உறவு முறை பாதிப்படைந்து வந்தாலும் கூட பல விஷயங்களில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் உறவு அதிகரித்து வருவதாக இதே இந்த செனேட்டர் கூறியுள்ளார். ரஷ்ய S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வாங்குவதற்கு எதிராக பொருளாதார தடைகளை போட வேண்டும் என்பதை ஆதரிப்பதாக இதே இந்த செனேட்டர் டாமி டியூபர்வில்லே ஆரம்ப காலத்தில் சொல்லியிருந்தார் என்பதும் உண்மை. ஆனால் தற்போது அமெரிக்காவின் தேவைகளை மனதில் வைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு எதிரான பொருளாதார தடையில் இருந்து அமெரிக்கா பின்வாங்க போவதாக டாமி டியூபர்வில்லே வெளிப்படையாக கூறிவிட்டார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை வாங்கியது அமெரிக்காவுக்கு வருத்தம் கொடுத்திருந்தாலும் கூட, ஒருபுறம் சைனாவை சமாளிக்க அமெரிக்காவுக்கு இந்தியாவின் உதவி தேவை என்பதால் அமெரிக்கா இந்தியா பக்கம் சாய்வது மட்டுமல்லாமல், காட்சா சட்டத்தை இந்தியா மீது பயன்படுத்த வேண்டிய சூழல் வரக்கூடாது என்று அமெரிக்கா உணர்ந்து விட்டது. காட்சா சட்டம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி அதிக வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு. ஈரான், வடகொரியா மற்றும் ரஷ்யா அப்படின்னு இந்த அமெரிக்காக்காரன் பல நாடுகள் மீது இந்த சட்டத்தை அம்பு போல பயன்படுத்தி விட்டான். ஆனால் அந்த பருப்பு இந்தியாவிடம் வேகாது. அப்படி அவன் காட்சா சட்டத்தை பயன்படுத்தினால் கூட இந்தியாவின் பொருளாதாரம் அவனை நம்பியே கிடையாது. ஒரு சில பேர் இந்தியா அமெரிக்காவுக்கு அடிமையாகி விட்டதுன்னு சொல்லி குதிக்கிறானுங்க. அவனுங்க எல்லாம்
ஸ்கூலுக்கு போகாமலே இங்கிலீஷ் பேச படித்தவனுங்க கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரியுங்கிற காரணத்தினால எதையாவது பேசுறது சரியாத விடுங்க அவனுங்க புத்தி இல்லாதவனுங்க. காட்ஸ் அமைப்பின் மூலம் இந்தியாவின் மீது பொருளாதார தடையை எப்படியாவது விதிக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் எண்ணம் இப்போது சீர்குலைந்து போய்விட்டது, அப்படியே நாசமா போய்விட்டது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் மீது பொருளாதார தடையை விதிப்பது தனக்குத்தானே குழி தோன்றுவது போல மாறிவிடும் என்று அமெரிக்காவின் செனேட்டர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? S-400 ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்காக காட்சா சட்டத்தின் கீழ் இந்தியா மீது தடைகளை விதிக்குமா என்பது பற்றி பைடன் நிர்வாகம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஒருவேளை பொருளாதார தடை விதித்தால் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் என்றும் இரண்டு மோஸ்ட் பவர்ஃபுல் அமெரிக்க செனேட்டர்களான மார்க் வார்னர் மற்றும் ஜான் கார்னின் அமெரிக்காவை பல முறை எச்சரித்து விட்டார்கள். இதை நான் கடந்த ஆறு மாதம் இல்ல ஆல்மோஸ்ட் 12 மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 2017 கொண்டுவரப்பட்ட காட்சா சட்டம் ரஷ்யா பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு துறைகளுடன் வியாபாரத்தில் ஈடுபடும் எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரான தண்டனை கொடுப்பதை ஒரு பழக்கமாக கொண்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை வாங்கியதற்கு காட்சா சட்டம் துருக்கி மீது பாய்ந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த பொருளாதார தடை என்பது அமெரிக்காவின் மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம் என்று அங்குள்ள செனேட்டர்களை தொடர்ந்து சொல்கிறார்கள். அக்டோபர் 2018 5 S-400 அமைப்பை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துவிட்டது. அப்போதைய டிரம்ப் நிர்வாகம் கூட இந்தியாவை எச்சரித்தது, நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, நாங்க வாங்குவோம் என்று சொல்லும் அளவுக்கு இந்தியா தொடர்ந்து டீல் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. மேலும் இந்தியா ரஷ்யாவின் முக்கிய ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்களை வாங்கும் முக்கிய நாடுகளில், உலகில் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றாக இதுவரை இருந்து வருகிறது. இதனை தொடர்ந்து அமெரிக்கா எப்படியாவது ரஷ்யாவை ஓரம் கட்டிவிட்டு இந்தியாவுடன் சேர பல வழிகளில் முயற்சித்து வருகிறது. ஆனால் இந்தியாவிடமிருந்து ரஷ்யாவை பிரிப்பது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது, முடியாத காரியம் என்று கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, இப்போது ரஷ்யாவிடம் நல்ல பெயரை சம்பாதிக்க விரும்பிய சைனா இந்தியா மீது காட்சா பாய்வது தவறு என சாடியுள்ளது. நம்ம 2-3 நாட்களாகவே இந்த RIC ரஷ்யா இந்தியா சைனா கூட்டம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நேற்று இந்த சைனாக்காரன் மரத்துக்கு மேல குரங்கு இருக்கும் தெரியுமா, அது எவ்வளவு மானசனான ஒரு விலங்கு. ஆனா அந்த சைனாக்காரனுக்கு அந்த மானம் கூட கிடையாது. நான் சைனாவை குரங்கு கூட கம்பேர் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. இப்போ இந்தியா மீது காட்சா சட்டம் பாயக்கூடாது, அமெரிக்கா செய்வது தவறு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருக்காப்புல இந்த சைனாக்காரன். கண்டிப்பாக ரஷ்யா சைனா சேர்ந்துதான் அந்த அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, பட் அது சைனா செய்ய வேண்டிய தேவையே கிடையாதுல்ல. செய்யணும், செய்வான் அப்படின்னு நம்ம எப்போ சொன்னோம், எப்பவோ சொன்னோம். ஓகே, அடுத்ததாக இந்தியா மற்றும் சைனா எல்லையில் இரு நாடுகளுக்கும் தொடர்ந்து பிரச்சனை அதிகரிக்கும் நேரத்தில் சைனாவின் ராணுவம் ஒரு நீண்ட தூர மூலோபாய H-6K குண்டுவீச்சு விமானத்தை இந்தியா மற்றும் சைனா எல்லையில் பறக்க விட்டதாக சைனாவின் ஒட்டுமொத்த ஊடகமும் 2 வாரங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தது. இதனால் இந்தியாவின் எல்லையில் வசிக்கும் மக்கள் சற்று கவலையில் இருந்ததாக கூட சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குளிர்காலத்தில் பலவிதமான பதட்டங்களின் மத்தியில் சைனாவின் இந்த நடவடிக்கை சரியானதா, சரியானது கிடையாது என்றும் இந்தியா இப்படி இருந்தால் எப்படி என்று பேச்சும் வந்தது. இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். இந்த அருணாச்சல பிரதேசம் ப்ராப்ளம் மாதிரி தான். அது மட்டுமல்ல, நம்ம கூட நம்ம வீடியோவில் அது ஒரு சப்ப விஷயம்னு சொல்லியிருந்தோம். சப்ப விஷயம், நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க. அப்படி ஒரு விமானமே, ஒரு குண்டுவீச்சு விமானமே பறக்கல, அது முழுவதுமாக சைனாவால் ஜோடிக்கப்பட்ட செய்தி. எப்படி ஃப்ராடு தன செய்யறான் பாத்தீங்களா? கடந்த வாரம் சைனா விமானப்படையின் 72வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சைனா ஊடகங்கள் இந்த H-6K ஒரு மலைத்தொடரின் மீது பறப்பது போன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தது. ஆனால் அது ஃபேக் வீடியோ, போலி வீடியோ. அவன் ஊர்லேயே பறக்க வைத்து விட்டு இமயமலை பேக்ரவுண்ட் போட்டு கிராபிக் செஞ்சுட்டான். அவர்களுக்கு அதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். மக்காவுவை தளமாக கொண்ட ராணுவ அதிகாரி ஆண்டனி வாங் டாங், சைனா ராணுவத்தின் H-6K விமானம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் விமானம் என்று சொல்லிக்கிட்டே இருந்தார். அதற்காகவே இந்த ஃபேக் வீடியோவை வைரல் ஆக்கியிருக்கானுங்க சைனாக்காரனுங்க. ஆனால் அவனது பாம்பர் விமானம் பறந்தது உண்மையோ இல்லையோ, இந்தியா MiG-29 UPG மற்றும் Sukhoi Su-30 MKI ரஃபேல போர் விமானங்களை லடாக், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள நமது முன்னணி விமான தளங்களில் வரிசைப்படுத்திவிட்டது. மேலும் இந்தியா ஒரு நெட் சென்ட்ரிக் போருக்காக மேம்பட்ட ரேடியோக்கள் மூலம் ராணுவ தொடர்பை அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் ஆயுத படைகள்
தற்போது எந்த விதமான போரையும் சமாளிக்க மாடர்ன் கம்யூனிகேஷன் அமைப்பை இன்ஸ்டால் செய்கிறது. இந்திய ராணுவம் சிஎன்ஆர் அதாவது காம்பாக்ட் நெட் ரேடியோக்களை எஸ்டிஆர்ஸ் அதாவது சாப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோஸாக மாற்ற ஏற்பாடுகள் செய்துவிட்டது. சாப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோஸ்களை இந்திய நிறுவனங்களை தயாரிக்கும் என்று நமது பாதுகாப்பு அதிகாரிகள் வெளிப்படையாக கூறியுள்ளார்கள். இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ரேடியோ செட்டுகள் ஹை ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை அண்ட் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி என தனித்தனி ஹார்ட்வேர்களாக பிரிக்கப்பட்டு மாடர்ன் மானிட்டரிங் ரேடியோஸ் தயார் செய்யப்படுகிறது. நம்ம ராணுவ அதிகாரி பிபின் வெளியிட்ட அறிக்கையை கேட்டு பயந்து போய் சைனா இப்போது கண்டனம் தெரிவிப்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட் இந்த உலகத்திலேயே சைனா தான், ஆனா அந்த ஆபத்துக்கு இந்தியா தயாராகிவிட்டது, தயாராக இருப்போம் அப்படின்னு அபிஷியலா ஃபார்மலி இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அதை கேட்டதுமே நாங்க எப்படி இந்தியாவுக்கு த்ரெட், நாங்க எப்படி இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கிறோம், அதுக்கு நீங்க எப்படி தயாராக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நீ செய்யற செயல்கள் எல்லாமே அப்படித்தானே இருக்கு, அதனால நாங்க வெளிப்படையாக சொல்றோம் நீ தான் த்ரெட் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம உனக்கு உன்னை எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு பாத்தீங்களா, எதையெல்லாம் பெருசுபடுத்துறான்னு. அப்படி நம்ம பெருசுபடுத்தினோம்னா பெருசுபடுத்துறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் இன் ஆல் சைனாக்காரன் உண்மையிலேயே பயந்துட்டான் அப்படின்னு சொன்னா சும்மா குறைச்சி இட போடாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்றானுங்க. ஏதோ ஜிங்பிங்கோட கரெக்ட் வெயிட் இவங்களுக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி சும்மா புலம்புறானுங்க. சரி, அவனுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதுக்கு வெயிட் பண்றீங்க, நீங்களும் அந்த தேச துரோகிகள் ஒன்றா இல்லைல்ல. வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உடனே வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டதுமே உங்களுக்கு டான் என்னோடய வீடியோ வந்து சேர்ந்துடும், பார்த்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சண்டே சூப்பராக இருந்திருக்கும்னு ஐ ஹோப் ஸோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருப்பி சொல்கிற லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.